மதுரையிலிருந்து ஹோசூர் சென்ற லாரி சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே நடு ரோட்டில் திடீரென தீ பற்றி எரிந்து நாசமானது மதுரையில் வசிக்கும் ஒருவர் தனது குடும்பத்தோடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூருக்கு மாறியதை தொடர்ந்து தனது வீட்டுப் பொருட்களை ஒரு லாரியில் ஏற்றி அனுப்பினார் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகே லாரி வந்து போது திடீரென பின்பக்க பகுதியில் புகை வந்துள்ளது லாரி ஓட்டுநர் கனகராஜ் லாரியை நிறுத்திவிட்டு இறங்கிய கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது இதை பார்த்த அப்பகுதிவாசிகள் தீயணைப்புக்கு தகவல் தந்தனர் இரண்டு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் உயிருக்கு சேதாரம் இல்லாத நிலையில் லாரியில் ஏற்றப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சாம்பலாயின இவ்விபத்தால் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்